நான் சாப்பிட்ற விடம் இந்த மூஸ் பயிற்சியில் தான் நம்மளுக்கு அந்த சக்தி இருக்குது. இன்னைக்குமா காலையில் எழுந்திரிச்சு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு தான் வரி வருவேன். அந்த மாதிரி இந்த மூஸ் பயிற்சியில் எவ்வளோ சக்தி இருக்குதோ அதை செத்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வணக்கம். நான் 99 வயசு ஆச்சு. என் பேர் நானம்மாள். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். வேப்பங்குச்சியில் பல் விளக்குவேன். பாத்ரூம் போயிட்டு வந்து வேப்பங்குச்சியில் பல் விளக்குவேன். பல் விளக்கிட்டு அப்புறம் சீரக தண்ணி இருக்குமாக வச்சுருக்கு, அதை காசு குடிப்பேன். எந்த பாக்கியும் இல்லை. தோட்டத்து வேலையும் செய்வேன், மேசையும் செய்வேன், வீட்லேயும் சட்டிவான கழுவணும், சாப்பாடு செய்யணும் செய்வேன். வேலையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கலவை நீக்கி வச்சுட்டேன். அப்போ லைட்டு தான் சீமன்ற விளக்கு பறித்து வச்சுட்டேன். செஞ்சிட்டு இருக்கையில் மாமியார் அந்த ரூம்லேருந்து எடுத்து வெளிக்கு ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க. ஒன்றுக்கு போகையில் நான் அதை செஞ்சிட்டு இருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு இருந்தம்மா பார்த்துட்டு பேச அன்னைக்கு அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு பேசி ஊர் காட்டு தோட்டம் கொண்டு போக வரைக்கும் பேசுவேன். கோபமாக என்ன எப்படி இருக்குதுன்னு இருந்தேன். அப்புறம் தோட்டத்தில் போய் மாமியாருக்கு மாமனாருக்கு மா எங்க மனுஷனுக்கு எல்லாம் அந்த அம்மா சாப்பாடு போடும். நான் எதுவும் அந்த மாட்டுக்கிட்டா தாட்டுக்கிட்டா வேலை நான் அவங்கிட்ட கத்துட்டேன். கத்தனையும் எந்த நாளையிலையும் இன்னும் ஆண்டவன் முன்னே தன் வயசாச்சு நான் இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகுதேன். இந்த ஆசனத்தோடு தான் நான் இருக்கிறேன். மக்களையும் கேப்பாத்துறேன். என்ற நான் 6 மக்களை பெற்றேன். 6 இல்லை 4 பேர் அக்கட்ட போகுது. என்ற மக்கள் மருமக்கள் பேத்தி பேர கொழுப்பு ஏற்றி மேலாத வீட்டில் தான் ஆசனம். வீட்டில் தான் பிரசு நாங்கள் ஆஸ்பத்திரி போகிறோம்.